ராக்கெட்ரி நம்பி எஃபெக்டில் ஒரு பாயிண்டில் வந்து நம்ம மாதவன் வந்து அப்படியே நம்ம ஒரு ஸ்னோ ஸ்லெட்டில் ஸ்டைலிஷாக தொப்பி ஜாக்கெட்டு கண்ணாடிலாம் போட்டு பின்னாடி ராக்கெட்டோட காம்பனன்ஸ்லாம் எடுத்து ரஷ்யாவிலேருந்து கிளம்பிட்டுருக்காரு. பின்னாடி அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து வண்டியில் வராங்க, வராங்களா கிளம்புறாங்களா ஃப்ளைட்டுக்கு அடுக்குதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் அந்த கதை என்ன தான் ஜேம்ஸ் பாண்ட் ஸ்பேஸில் இருந்தாலும் ராக்கெட்ரின்ற படம் அதை பற்றி இல்லை. மாதவனோட ரெவ்யூ டைரக்டோரியல் வந்து அந்த ஸ்டோரியை சொல்ல விரும்பலை. வணக்கம், வெல்கம் டு குட்டி ரெவ்யூ. நான் அவினாஷ் ராமச்சந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ராக்கெட்ரி. இந்த படம் வந்து எங்கே வேணால் ஆரம்பிச்சிருக்கலாம், பட் ஆரம்பிக்கிற இடம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோலி நம்ம அந்த குடும்பத்தை பற்றி பார்க்குறோம். சிம்ரன் இருக்காங்க, அவங்க பசங்க இருக்காங்க. மாதவன் அவர்கள் வந்து ஸ்லோவாக அந்த பூஜைலாம் பண்ணிட்டு கிளம்பி ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸை வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு விஷயம் நடக்க போகுதுன்ற ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஆமினஸாக இருக்கும். அந்த பக்கம் ஆரம்பிச்சுட்டு ஸ்லோவாக நம்ம வந்து வி கெட் டு த க்ரக்ஸ் ஆஃப் த ஃபிலிம், விச் இஸ் அந்த அவர் ஒரு ட்ரெச்சரி அப்படின்ற ஒரு தேச துரோகம் பண்ணியிருக்காரா இல்லையான்ற ஒரு கேள்வி வந்து படம் எடுத்து வைக்கும். அந்த கேள்விகள் நம்ம என்னெல்லாம் கேட்கணும் ஆசைப்படுறோமோ சூர்யா வந்து அவராகவே வந்து இந்த படத்தில் ஒரு இன்டர்வியூவராக வராரு. அவர் வந்து ஒரு இப்போ இருக்க நம்பி நாராயண்ட்டை வந்து இன்டர்வியூ எடுக்கிற மாதிரியான ஒரு ப்ரிமைஸ் தான் படம் ஆரம்பிக்குது. இவர் கேட்க அவர் பதில் சொல்ல இந்த படம் ஸ்லோவாக அன்ஃபோல்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேசிக்கலாக வந்து நம்பி நாராயண் அப்படின்ற ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்தியன் சயின்டிஸ்டோட எங்கே ஆரம்பித்தார், வாழ்க்கை என்னவாக இருந்துச்சு, ஏன் அவர் வந்து இவ்வளோ முக்கியமான ஒரு பிரதிநிதியாக இந்தியன் சயின்ஸ்க்கு இருக்காருன்ற ஒரு கேள்வி கேட்குற ஒரு ஸ்பேஸில் தான் படம் ஸ்லோவாக மூவ் ஆகும். அவர் வந்து பிரின்ஸ்டனில் என்ன போய் பண்ணார், நாசாவில் ஏன் வந்து அவர் வந்து இவ்வளோ காசு கொடுத்து அவருக்கு வந்து வேணாம் எனக்கு இந்தியன் தாய்நாடு தான் முக்கியம்னு சொல்லிட்டு திரும்பி வந்தது ஏன் அப்படின்ற கேள்விகள் எல்லாத்துக்குமான பதிலாக ஃபஸ்ட் ஆஃப் இருக்கும். அது என்னன்னு தெரில. இந்த ஃபஸ்ட் ஆஃப் இந்த ஸ்பேஸ்லேயே வந்து நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். அண்ட் நான் இந்த படம் தமிழில் தான் பார்த்தேன். தமிழில் வந்து சில டைலாக்ஸ்லாம் ஆக்சுவலாக கொஞ்சம் செட் ஆகலை, கொஞ்சம் தள்ளியே இருந்த மாதிரி இருந்தது. ராக்கெட் சயின்ஸ் புரிய வேண்டாம், இமோஷன் புரிஞ்சால் போகும். நம்ம இமோஷன் என்னென்னா, ஒரு குரூப் ஆஃப் 50 to 60 சயின்டிஸ்ட் வந்து அவங்க உயிரை பணத்தில் வச்சு போய் ராக்கெட் சயின்ஸ் அது எப்படி இந்தியாவை வந்து ஒரு சூப்பர் பவராக மாற்றணுன்ற ஒரு 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 ட்ரைனிங்க்கு அங்கே போய் கற்றுக்குறாங்க, அங்கே போய் என்னெல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்கன்ற ஸ்பேஸில் படம் போகும். ஸோ நமக்கு வந்து இவங்க ஒழுங்காக திரும்பி வராங்களா, இந்த இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் வந்து பண்ணுற அட்டெம்ப்ஸ் எல்லாம் சக்ஸஸ் ஆகுமா, அந்த கேள்வி மட்டும் தான் யோசிப்போம் தவிர இவங்கக்குள்ளே என்ன சயின்ஸ் பேசுகிறாங்க நம்ம கேள்வி வராது. ஸோ அந்த போர்ஷன்ஸ்லாம் வந்து ஆக்சுவலி நீட்டாகவே போயிட்டுருக்கும். பட் இந்த தமிழ் வந்து கொஞ்சம் பழமைத்தன்மையாக இருந்தது. அதை விட பழமையாக இருக்கிறது வந்து இந்த படத்தோட ஹியூமர். ஏன்னா சில ஜோக்ஸ்லாம் வந்து 70s இருக்கக்கூடாது, அங்கேயே விட்டே வந்திருக்கணும் இவங்க. ஏன்னா சில ஒரு சில லைன்ஸ்லாம் வந்து இந்தியன்ஸ் நாங்கள் இந்தியன்ஸ் எங்களுக்கு வந்து வீடை க்ளீன் பண்ணுறதுலாம் பெரிய மேட்ரு இல்லைன்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும், அந்த மாதிரி சில ஜோக்ஸ் அப்புறம் சாரி அப்படின்னு பேஸ் பண்ணி உமன் பேஸ் பண்ணி ஜோக்ஸ் தான் இருக்கும். அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக 70s படசாக இருந்துச்சு, 2022 இன்னும் படசாக தெரியுது. அதெல்லாம் வந்து நம்ம விட்டுருந்தா அந்த அந்த போர்ஷன்ஸை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்திருக்கும். பட் என்னென்னா டுவர்ட்ஸ் த எண்ட் அந்த ஃபஸ்ட் ஆஃப் வர வர வி கெட் டு நோ ஹூ நம்பி நாராயண் இஸ். அவர் வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு ஒரு பர்சனாக இருக்கா நமக்கு தெரிய வரும். ஸோ அங்கேருந்து அவரோட ஃபால் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா, ஃபால் தாண்டி ஒரு புஷ் நீங்கள் கீழே போகணும்னு சொல்கிற விஷயம் வந்து எப்படி எஃபெக்டிவாக இருக்குன்றதான் வந்து செகண்ட் ஹாஃபில் நம்ம பார்க்குற விஷயம். இந்த படம் ஆக்சுவலாக ஜென்ரலாக எனக்கு ஃபஸ்ட்டாக செகண்டாக சொல்கிற பிடிக்காது, பட் இந்த படம் அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் தான் வந்து நம்ம ஏன் இந்த நம்பி நாராயணுக்கு என்ன ஆச்சுன்றது வந்து பேப்பரை பார்த்தீங்கனாலும் இப்போ ரீசெண்டாக நீங்கள் நியூஸ்லாம் படிச்சு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து நம்மளோட வார் ஆர்மி சீக்ரெட்ஸ்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு விற்றாரு, மால்டீவ்ஸ் வழியாக ஒரு ஒரு விஷயம் பண்ணாருன்னு சொல்லி தான் அவர் வந்து ஜெயிலெலாம் போட்டாங்க. அதான் இல்லை நிரூபிச்சிட்டாரு, பட் அந்த ஒரு நிரூபிக்கிற வரைக்கும் ஒரு 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 லாங் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு இல்லைங்களா. இட் ஆல்சோ டாக்ஸ் அபவுட் இப்போ நம்ம கேன்சல் கல்ச்சர்ன்ற பேசுகிற விஷயம் இருக்கும். ஒரு டப்புன்னு வந்து ஒரு ஒரு போஸ்ட் ஒரு ட்வீட் அப்படின்னு பார்த்துட்டு ஒருத்தரோட கேரக்டர் அப்படியே நம்ம வந்து மொத்தமாக சேர்ந்து ஜட்ஜ் பண்ணுறது பார்த்துட்ருக்கோம், அதை டிஸ்ட்ராய் பண்ணுறது பார்த்துருக்கோம். காமிக்கிறாங்க ஆக்சுவலாக எப்படி வந்து போலீஸ் இவர் மேலே ஒரு கேஸ் பண்ணி அந்த கேஸ்க்காக அவர் படுற கஷ்டங்கள் என்ன நம்ம பார்த்துட்டு தான் இருந்திருக்கோம். அதை வந்து நல்லாவே காமிச்சு செஞ்சுருப்பாங்க. அந்த டார்ச்சர் சீன்ஸ்லாம் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் ப்ரூட்டலாக தான் இருக்கும், பட் அதை தாண்டி ஒரு சீன் இருக்கும். டார்ச்சர்லாம் தாண்டி வாங்கி முடிச்சிட்ட அப்புறம் ஒரு சீன் பை மாதவன், அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஈஸிலி மாதவன்ஸ் ஃபைனஸ்ட் ஆன்ஸ்க்ரீன் நம்ம பார்த்தது அதுவாக தான் இருக்கும். செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அந்த சயின்டிஸ்ட்னால் அவங்க குடும்பத்தில் பட்ட கஷ்டங்கள் என்னென்னு நம்ம பார்க்குறோம். அதில் முக்கியமான ஒரு ரோல் வந்து சிம்ரன் ப்ளே பண்ணியிருக்காங்க. அகைன் நான் மாதவனுக்கு சொன்ன மாதிரி தான், இவங்களுக்கும் ஈஸிலி ஒன் ஆஃப் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ். அவங்க வந்து ஒரு விரக்தியிலையும் ஒரு ஆதங்கத்துலேயும் ஒரு கோவத்துலேயும் ஒரு 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 கஷ்டத்துலையும் கத்துவாங்க. அந்த கத்துறது வந்து டு பி ஆனஸ்ட் இப்போ பேசும்போது கூட ஞாபகம் வருது, அப்படி ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்க்ரீம் இருக்கும். அந்த அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து அழகாக எடுத்திருப்பார். நம்ம வந்து ஏன்னா அந்த டேக்ல என்னன்னா பர்சன் ராங் இஸ் அ நேஷன் ராங்னு போட்டிருப்பாங்க. டு பி ஆனஸ்ட் அந்த அந்த ஆங்கிளில் தான் படம் போகுது. இது யார் பண்ணா, ஏன்னா நம்பி நாராயண் இதை பண்ணலன்னு சொல்லிட்டாங்க, பட் அவரை வந்து இந்த இடத்துல வச்சது யார், அந்த இடத்துல அவரை புஷ் பண்ணது யார், அப்படி ஒரு பொய் கேஸ் போட்டது யாருன்ற கேள்விக்கெலாம் பதில் இன்னும் வரலன்றது வந்து அவரும் அடிக்கடி
பேசிட்டு தான் இருக்காரு. ஸோ நிறைய நெரட்டிவ் சாய்ஸஸ் தான் அந்த படத்தை வந்து மேக் ஆர் பிரேக் பண்ணது. இப்போ ஒரு விஷயம் இப்படி தான் சொல்லணுன்றதுக்காக பட் எப்படி வேணால் சொல்லலான்ற விஷயம் இருக்கும் இல்லைங்களா. மாதவன் என்ற நடிகரை வந்து நம்ம பாராட்ட வேண்டிய நிறைய இடத்துல இருந்தாலும் மாதவன் அப்படின்ற இயக்குனரை வந்து பாராட்டவும் செய்யணும், சில இடத்துல அவர் மிஸ் பண்ணதை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அவர் வந்து மெலோ ட்ராமா அப்படின்ற விஷயத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இருக்குது. 2022 வர படங்களுக்கு அது வேணுமான்ற கேள்விகள் கண்டிப்பாக நம்ம கேட்கணும். ப்ளஸ் மெலோ ட்ராமா வந்து ஒழுங்காக கரெக்டாக பண்ணாங்கன்னா அது எஃபெக்டிவாக இருக்கும். இந்த இடத்துல ஒழுங்காக அது வந்து லேண்ட் ஆகலன்னு தான் சொல்லி ஆகணும். எடிட்டிங் பேட்டர்ன் ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு 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 விஷயம் நடக்குது, ஏன் நடக்குதுன்ற காரணத்தெல்லாம் வந்து சும்மா ஒரு ஹேஸியாக ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. மியூசிக் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா கிரிப்பிங்காக இருக்குது, சாங்ஸ் பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்குது, பட் ஏதோ வந்து ப்ராப்ளம் இந்த டிரான்ஸ்லேஷன்லேயே என்னன்னு தெரியல, ஒரு ஒரு சின்ன கேப் இருக்குது மியூசிக்லேயும் நமக்கும் சரி டைலாக்ஸ்க்கும் நமக்கும் சரி, இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குது. அந்த கேப் எதுவுமே வந்து எஃபெக்டிவாக அவரால் வந்து பிரிட்ஜ் பண்ண முடியலன்னு தான் சொல்லி ஆகணும். பட் என்னன்னா ஜென்ரலி நம்ம ஊரில் வந்து பயோகிராஃபி பயோபிக்லாம் எடுக்கும்போது அதுவும் குறிப்பாக ஒருத்தர் உயிரோடு இருந்தாருன்னா அவரை வந்து அவரை விட நல்லவங்க உலகத்தையே கிடையாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அவர்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஒரு தப்பு கூட வேலை சொல்லக்கூடாது, அது பிரச்சனை வருமா என்னன்னு தெரியாத ஒரு ஸ்பேஸ்லேயே ட்ராவல் பண்ணுவாங்க. ஃபார் சம்மன் லைக் நம்பி நாராயணன் வந்து அவர் வாழ்க்கையில் பண்ண கஷ்டங்கள், பட்ட கஷ்டங்கள், மக்களால் அவர் வந்து அனுபவித்த விஷயங்கள், கவர்மெண்ட் பவர்ஸ் என்று சொல்கிற எல்லாத்துலேயும் வந்து அவர் அண்டர்கோ பண்ண விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சம்டைம்ஸ் ஜஸ்ட் சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் ஒயிட் வாஷிங் அப்படின்றது வந்து பரவாயில்லையாக தான் தோணும். பட் அகெயின் இது கரெக்டாக தப்பான்ற நான் பேச்சுக்கு நான் போகல. பட் நம்பி நாராயண் மாதிரி ஒருத்தருக்கு வந்து இப்படி ஒரு படம் நடக்கலாமே அப்படின்றது தான் கொஞ்சம் நம்ம வந்து டெய்ஃபிகேஷன் தான் ஆல்மோஸ்ட் அவர் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சயின்டிஸ்டாக தான் பார்க்குறோம். தெர் அஃப்கோர்ஸ் தெர் மஸ்ட் பி சம்திங் எல்ஸ் இருங்களா, தாண்டி சில விஷயங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருந்தது வந்து ராக்கெட்ரியை கொஞ்சம் டல் ஆக்கும். ஏன்னா நல்லது 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 அவருக்கு ஒரு கெட்டது நடக்குது, பட் அவர் நல்லது 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 அந்த அந்த இதுலேயே போகுது. பட் என்னென்னா சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப் அப்படின்ற ஒரு இந்த படம் வந்து அப்படியே தூக்கி நிற்க வைக்குது இந்த படத்தை. பர்ஃபார்மன்ஸஸ் சரி, த ஹோல் ஐடியா தட் இப்படி ஒருத்தர் நமக்கு மத்தியில் ஒருத்தர் இருந்தார், அவர் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தாண்டி அவரோட அவர் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு பட்ட கஷ்டம், அது ஆனஸ்டி எவ்வளோ முக்கியம், அதை தாண்டி அந்த ஸ்ட்ரகிள் அது பண்ணாதான் இது கிடைக்குமா, இப்படிப்பட்ட ஒருத்தருக்கே இப்படி நடக்குதுன்னா நம்மள மாதிரி காமன் பீப்புளுக்கு என்ன நடக்கும்ன்ற கேள்வியை வந்து நமக்கு வந்து உள்ளே எடுத்து வைக்குது. அந்த கேள்வியோடய வந்து இந்த வாரத்தோட குற்றவை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு படத்தில் உங்க மீட் பண்ணுறேன். அதுக்கும் டாடா பாபாய் சி யூ, திஸ் அவினாஷ் ராமச்சந்திரன்.